எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம தமிழ்நாடு யூனிவர்சிட்டில இருந்து அனௌன்ஸ் பண்ண இந்த ஆன்லைன் கோர்ஸ் பத்தி தான் நான் உங்களுக்கு சில விஷயம் சொல்ல போறேன், சரிங்களா? இப்ப இந்த ஆன்லைன் கோர்ஸ் பத்தி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கு, சரிங்களா? அதை பத்தி தான் நான் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு முக்கியமான விஷயம் சில விஷயம் சொல்ல போறேன், சரிங்களா? அதை சொல்றதுக்கு முன்னாடி, நம்ம கிளாஸ்ல இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் செமஸ்டர் புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா, என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262, இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்ம கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிடுறேன், சரிங்களா? இப்போ அதே மாதிரி சார், ஜாயின் பண்ண பிறகு நமக்கு வந்து இந்த ரெக்கார்ட் அவுட் மாடல்ஸ் எப்படி சார் வரும், தென் இந்த டீச்சிங் மாடலாம் எப்படி சார் அனுப்புவீங்க, தென் ஃபோர்த் செமஸ்டருக்கான நோட்ஸ் எல்லாம் எப்படி சார் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை பத்தி பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்க தெளிவா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு நீங்க கால் பண்ணுங்க, சரிங்களா? ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, சார் அசைன்மெண்ட் வந்து எப்படி சார் நம்ம எழுதணும், தமிழ் எழுதணுமா இங்கிலீஷ்ல எழுதணுமா, எவ்வளவு பேஜஸ் எழுதணும், எந்த யூனிட் எழுதணும், இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கு, சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா சார், ஆன்லைன் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலுமே க்வெஸ்சன் இருக்குமா, இல்ல இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்குமா, ஆன்லைன் எக்ஸாம் எப்போ இருக்கும், இந்த மாதிரி சந்தேகங்கள் வந்து நிறைய இருக்கு, சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு அசைன்மெண்ட் சொல்றேன், சரிங்களா? இப்போ பாருங்க, அசைன்மெண்ட் நம்ம வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எழுதணுமா, இல்ல மொத்தமா ஒரு அசைன்மெண்ட் எழுதணுமா, அந்த மாதிரி இல்ல அசைன்மெண்ட் டாபிக் வந்து எதுவும் கொடுத்துருக்கலாம், இந்த மாதிரி விஷயம் எதுவுமே நமக்கு வந்து யூனிவர்சிட்டியில இருந்து இப்ப வரைக்கும் நமக்கு எதுவுமே வந்து சொல்லல, சரிங்களா? சோ அதனால எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா, எந்த காலேஜிலும் இன்னும் எழுத ஆரம்பிக்கல, சரிங்களா? இப்ப லாஸ்டா இந்த ஆன்லைன் கோர்ஸ் முடிச்சுட்டு போயிருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இந்த ஆன்லைன் கிளாஸ் யூனிவர்சிட்டி இருந்து அந்த லிங்க் அனுப்பி நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, அதுல மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அந்த மெட்டீரியல் என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க கட் காப்பி பேஸ்ட் பண்ணி அந்த அசைன்மெண்ட் வந்து அந்த ஆன்லைன்லயே அவங்க வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க, சரியா? எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா டைப் அவங்க எழுதல, ஹேண்ட் ரைட்டிங்ல அவங்க எழுதவே இல்லை. ஸோ அவங்க கொடுத்த அந்த மெட்டீரியலே வந்து பாத்தீங்கன்னா கட் காப்பி பேஸ்ட் பண்ணி அவங்க அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதனால வந்து இப்போ இந்த ஆன்லைன் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு யூனிவர்சிட்டி இருந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்க வந்து எந்த மாதிரி விஷயத்தை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் நமக்கு எந்த ஒரு அப்டேட்டும் வரல, சரிங்களா? இப்போ வந்து ஆன்லைன் கோர்ஸ் வந்து நம்ம நேற்று வந்து அந்த கிளாஸை கவனிக்கிறோம், அது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம், சரிங்களா? இப்போ அதே மாதிரி இன்னொரு டவுட் இருக்கும் சார், 29ஆம் தேதி சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க சார், அப்புறம் எப்படி சார் நம்ம எழுதுறது அப்படின்னு டவுட் இருக்கும், சரிங்களா? இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம கைப்பட எழுதுற மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதுற மாதிரி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அவங்க டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இல்ல லாஸ்ட் ஆன்லைன் கோர்ஸ் முடிச்சுட்டு போன மாதிரியும் நம்ம அவங்க கொடுத்துருக்க மெட்டீரியலை வந்து கட் காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா சப்மிட் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ நம்ம ஃபர்தரா அப்டேட் வரதுக்கும் வெயிட் பண்ணுவோம். அதனால தான் நம்ம கிளாஸ்ல சேனல் யாருக்கும் நான் இன்னும் அனுப்பாம இருக்கேன், யூனிவர்சிட்டில இருந்து அப்டேட் வந்த பிறகு நம்ம உங்களுக்கு அனுப்பலாம் அப்படின்ற பிளான்ல இருக்கேன், சரிங்களா? அதே மாதிரி எக்ஸாம் எப்போ சார் இருக்கும், இந்த ஆன்லைன் எக்ஸாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் அவங்க எக்ஸாம் பத்தி சொல்லவே கிடையாது, அசைன்மெண்ட் மட்டும் தான் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க தவிர எக்ஸாம் பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல அவங்க. ஒருவேளை எக்ஸாம் இருந்துச்சுனால் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் இருக்கும், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அந்த டைப்ல தான் கொஸ்டின் இருக்கும் எக்ஸாம் இருந்துச்சுனா. பட் எக்ஸாம் பத்தி இப்போ வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் வரல, சரிங்களா? இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு எந்த காலேஜிலும் இப்போ வரைக்கும் அசைன்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு யார் எந்த காலேஜ் எழுத ஆரம்பிக்கல. ஸோ எல்லாரும் யூனிவர்சிட்டியிலிருந்து அந்த அப்டேட்டுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதனால தான் நம்ம கிளாஸ் சேனல் எடுத்துக்கும் நான் இன்னும் PDF அனுப்பாம இருக்கேன், சரிங்களா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவங்க ஃபர்தராக என்ன அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஃபர்தராக அடுத்து என்ன பண்ணுறோம் பார்ப்போம், சரிங்களா? சரி சார், இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து அந்த ஒவ்வொரு யூனிட்டுக்கான 1 mark கொஸ்டின் வந்து தயார் பண்ணுறது தான் இப்போ இருக்க முக்கியமான விஷயம், சரிங்களா? இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா நம்முடைய கிளாஸில் ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் நான் ஒவ்வொரு யூனிட்டுக்கான அந்த 1 mark கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நான் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே நான் அனுப்பிச்சிடுறேன். அவங்க எந்த லாங்குவேஜில் ஆன்லைன் எக்ஸாம் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க தயார் பண்ணிக்கணும், சரிங்களா? இப்போ கேட்குறீங்க சார், தமிழ் மேஜர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் படிக்கிறது ரொம்ப சிரமப்படுறாங்க சார். நான் வந்து உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே கொடுத்துட்றேன், நீங்கள் கம்பேர் பண்ணி கொஞ்சம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஓரளவு புரியும், சரிங்களா? ஃபர்தராக உங்களுக்கு எக்ஸாம் பற்றி அப்டேட் வந்த பிறகு நம்ம பார்த்துக்கிறோம், சரிங்களா? இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் எக்ஸாம் பற்றின அந்த அப்டேட் இப்போ வரைக்கும் இதுதான் நடந்துட்டு இருக்கு, சரிங்களா? இனிமேல் ஃபர்தராக எதாவது அப்டேட் வந்தால் நம்ம கிளாஸ்ல சேர்ந்த எல்லாத்துக்கும் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.